அதனை வாசிக்கும் போதெல்லாம் அது ஆன்மா இல்லாத சடலமாக இருப்பதை நான் உணர்கிறேன். ஆர் என் ரவி அவர்கள் திருக்குறளை படிக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் என்ற பெயரையும் நாம் தான் கொடுத்திருக்கிறோம். திருக்குறள் தூங்காது, இவர் தலைக்கு தலையணையாக வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஆளுநர் ஆர் என் ரவி RSS ரவியாக செயல்படுகிறார். என்னிடத்திலே 150 அதிகமான திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னிடம் இருக்கிறது. அவர் ஒரு டஜன் தானே இருக்கிறது என்கிறார். தமிழில் வணக்கம் சொல்லியிருக்கிறார். கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜி யு போப் அவர்கள் திருக்குறளை மட்டும் மொழிபெயர்க்கவில்லை, திருக்குறளை உலகம் அறிய செய்தவர் ஜி யு போப். ஆர் என் ரவியை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா? தமிழகத்தில் பிறந்த நமக்கே ஒரு தெளிவுரை தேவைப்படுகிறது. உள்ளபடியே இது ஆளுநரின் குரல் அல்ல, இது இந்துத்துவாவின் குரல். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கருத்துக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய தலைப்பு ஜி யு போப்பின் திருக்குறள் மொழிபெயர்ப்பு பற்றிய விமர்சனம். மீண்டும் சர்ச்சையை கிளப்பிய மேதக ஆளுநர் ஆர் என் ரவி இன்றைக்கு நம்முடைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தனது முத்தான கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். கிறிஸ்தவ ஜனநாயக பேரவையின் தேசிய தலைவர் முனைவர் சுரேஷ் காணி அவர்கள். நேரடியாகவே கேள்வி களத்துக்குள்ளாக நுழையலாம். தமிழ் கல்விக் கழகம் நடத்தும் லோதிசாலை பள்ளியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை நமது தமிழகத்தைச் சேர்ந்த மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கடந்த 25 வியாழக்கிழமை அன்று டெல்லியில் திறந்து வைத்து சிறப்புரையாற்றியிருக்கிறார். அந்த சிறப்புரையில் திருக்குறள் குறித்தும் திருக்குறளை மொழிபெயர்த்த ஜி யு போப் குறித்தும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். 19 சேர்ந்த ஜி யு போப் திருக்குறளை மொழிபெயர்த்த போது அதிலிருந்து ஆன்மீகத்தை பிரித்துவிட்டார் என்றும், அதனை வாசிக்கும் போதெல்லாம் அது ஆன்மா இல்லாத சடலமாக இருப்பதை நான் உணர்கிறேன். உடற்கூராய்வு செய்யும் போது உடலில் எல்லா உறுப்புகளும் இருக்கும், ஆனால் ஆன்மா இருக்காது. அதுபோலவே ஆன்மா இல்லாத சடலமாக இன்று திருக்குறள் இருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் திருக்குறளை குற்றம் சாட்டுகிறாரா, அல்லது திருக்குறளை மொழிபெயர்த்த ஜி யு போப்பின் தமிழ் இலக்கிய பணியை குற்றம் சாட்டுகிறாரா? மேதக ஆளுநரின் புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? இதனை குறித்த உங்கள் விளக்கத்தை பதிவு செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இது போன்று பல சர்ச்சைகளிலே சிக்கிக் கொண்டவர். தேவையில்லாத கருத்துக்களை சரியான புரிதல் இல்லாமல், ஒரு அனுபவ முதிர்ச்சியோடு அணுகாமல், வாய்க்கு வந்தபடி உளறுகிற அந்த போக்கு ஆளுநரிடமும் இருக்கிறது என்பதுதான் ஆழ்ந்த கவலை அளிக்கிறது. மரியாதைக்குரிய ஆர் என் ரவி அவர்கள் பீகார் மாநிலத்திலே பாட்னாவிலே பிறந்தவர். கேரள மாநிலத்தில் 1976 அவர் காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாக IPS அதிகாரியாக வேலை செய்திருக்கிறார். அதற்கு பிறகு நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் அவர் ஆளுநராக பணியாற்றி இப்பொழுது தமிழகத்திற்கு அவர் ஆளுநராக வந்திருக்கிறார். பொதுவாக ஆளுநர்கள் எந்த சர்ச்சையிலும் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆளுநர்களுடைய வேலை என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி, ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி சீராக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கிற வேலை, மதிப்பீடு செய்கிற வேலை, சட்டமன்ற கூட்டத்தொடர்களின் பொழுது அரசாங்கத்திற்கு தேவையான அறிவுரைகளை ஆளுநர் உரை என்கிற பெயரிலே சிறப்புரையாற்றுவது, பிறகு சிறப்பு விழாக்களிலே பல்கலைக்கழகங்களினுடைய பட்டமளிப்பு விழாக்கள் போன்ற விழாக்களிலே மாநில அரசினுடைய அழைப்பை ஏற்று பங்கேற்று அதிலே தங்களுடைய சிறப்புரைகளை பதிவு செய்வது என்பதுதான் ஆளுநர்களுடைய பணி. ஆனால் சமீப காலத்தில், குறிப்பாக மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சங் பரிவார் இயக்கத்தினுடைய ஒரு ஆதிக்கம், வல்லாதிக்கம் பல மாநிலங்களிலே ஆளுநர்கள் என்கிற பெயரில் அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது. ஆளுநர்களை ஒன்றிய அரசுதான் நியமிக்கிறது என்று வருகிற பொழுது, இப்போது நமக்கு வருகிற உயர் அதிகாரிகள் என்றாலும் ஆளுநர்கள் என்றாலும் அவர்கள் எல்லோருமே இந்துத்துவாவினுடைய குரலாக அவர்கள் தங்களை ஒலித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க இயலுகிறது. மரியாதைக்குரிய ஆர் என் ரவி அவர்கள், அவர் அந்த சிலை திறப்பு விழாவிலே அவர் பேசுகிறார்.
அந்த சிலையை அன்பளிப்பாக வழங்கிய விஜி சந்தோஷம் அவர்கள் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர். விஜி சந்தோஷம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். நான் குடியிருக்கிற மலை கிராமத்திற்கு அவர் வந்திருக்கிறார். நான் குடியிருக்கிற மலை கிராமத்தினுடைய பெயர் திருவள்ளுவன் மலை. கூவைக்காடு மலை என்கிற அந்த கிராமத்தினுடைய இன்னொரு பெயர் திருவள்ளுவன் மலை. வள்ளுவனும் வள்ளுவத்தையும் பழங்குடியின மக்கள் மத்தியில் வந்து வாழ்ந்து அவர்களோடு இரந்தர கலந்து அவர்கள் தங்கள் வாழ்வியலை நகர்த்தியதாக எல்லாம் பழங்குடியின மக்களுடைய வாய்மொழி பாடல்களில் தகவல்கள் இருக்கிறது என்கிற செய்தியெல்லாம் நான் புற உலகத்திற்கு கொண்டு வந்தபோது எனக்கு துணை நின்றவர்களில் விஜி சந்தோஷம் அவர்களும் ஒருவர். அவர்தான் அந்த கல்விக் கழகத்திற்கு, அந்த தமிழ் கல்விக் கழகத்தினுடைய வளாகத்தில், டெல்லியில லோதி எஸ்டேட் என்கிற பகுதியில் அந்த பள்ளிக்கூடத்திலே சிலை திறப்பு விழா நடத்துகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1500 எடை உள்ள ஒரு திருவள்ளுவர் சிலையை திறக்கிறார். அதற்கு அவர்கள் கவர்னரை அழைத்து சிலையை திறக்கிற பொழுது இவர் உரையாற்றுகிறார். இவர் உரையாற்றுகிற பொழுது என்ன சொல்கிறார்? திருக்குறளை மொழிபெயர்த்த ஜி யு போப் என்பவர் ஒரு மேலை நாட்டு மிஷனரி என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்கிற காரணத்தால் திருக்குறளில் இருக்கிற ஆன்மீக பகுதிகளை எல்லாம் அகற்றிவிட்டார். அவர் ஆதி பகவன் என்று எழுதுகிறார். ஆதி பகவன் என்பது ஒரு பழங்குடி சொல். ஆதி பகவன் என்ற சொல்லுக்கு முந்தைய கடவுள் அல்லது கடவுள்களில் முதன்மையானவர் என்றுதான் பொருள் இருக்கிறது. அது சரியான பொருள் அல்ல. எனவே ஜி யு போப் அவர்கள் திருக்குறளின் ஆன்மீகத்தை அடியோடு அழித்து விட்டார். எனவே அது ஒரு உயிரற்ற சடலமாக இருக்கிறது. பிணவரையில் கிடக்கிற ஒரு சடலம் போல அது தெரிகிறது என்று திருக்குறள் ஒரு ஆன்மா அற்ற நூல் என்று தமிழகத்தினுடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் பேசுகிறார். இதிலிருந்து எனக்கு என்ன ஒரு ஆழ்ந்த கவலை என்றால், தமிழகத்தில் நாம் பல பேரை விமர்சனம் பண்ணுகிறோம். கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறவர்கள் தலைவர்களாக இருந்தாலும் செயல்பாட்டாளர்களாக இருந்தாலும் நம்முடைய கருத்தை உடனுக்குடனே நாம் பதியம் செய்கிறோம். அதை நாம் இந்த வெளி உலகத்திற்கு நாம் சொல்லுகிறோம். அப்படி நம்மிடத்தில் சிக்கி கொண்டவர்களில் அர்ஜுன் சம்பத் இருக்கிறார், ஹெச் ராஜா இருக்கிறார், அண்ணாமலை இருக்கிறார், திருப்பதி நாராயணன் இருக்கிறார், கரு நாகராஜன் இருக்கிறார். இப்படி அந்த சங் பரிவார இயக்கத்தினுடைய, பாரதிய ஜனதாவினுடைய, தமிழகத்தினுடைய முன்னோடி தலைவர்கள் எல்லாம் நம்மிடத்திலே கருத்தியல் ரீதியாக முரண்படுகிற பொழுது, அவர்களுடைய கருத்து இந்த சமூகத்திற்கு கேடு என்று நாம் கருதுகிற பொழுதெல்லாம் நம்முடைய எதிர்ப்பை, நம்முடைய பதிலை நாம் பதிவு செய்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தினுடைய ஆளுநருக்கே நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளுநர் ஆளாக்கப்பட்டு விட்டாரே என்கிற ஆழ்ந்த கவலைதான் எனக்கு. நிச்சயமாகவே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்தியாவில் யாரும் இருக்க முடியாது. யாரையும் விமர்சனம் செய்ய நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் இப்பொழுதும் இந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது சரியானதுதான். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு ஆளுநர் மக்கள் மத்தியில் இயன்ற வரைக்கும் விமர்சனங்களில் சிக்கி கொள்ளாத அளவிற்கு இருந்திருக்கிறார்கள். இதற்கு முந்தைய ஆளுநர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். தமிழகம் பார்த்த ஆளுநர்களில் பல பேர் பெருமதிப்பை பெற்று நன்மதிப்பை பெற்று அவர்கள் அங்கிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது, ஐயோ இந்த ஆளுநர் நல்லவர் அல்லவா, அவர் ஓய்வு பெறுகிறாரே என்கிற ஒரு மனக்கவலையை பொதுவெளிகளில் ஏற்படுத்தி போன ஆளுநர்களைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆர் என் ரவி அவர்கள் முதலில் தன்னுடைய ஆளுநர் என்கிற பதவியை கொண்டு அரசு, மாநில அரசை முடக்குவதற்கும் மாநில அரசை மிரட்டுவதற்கும் அவர் முற்பட்ட சூழல்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அவர் கருத்தியல் ரீதியாக முழங்குகிறார். அதுதான் விஷயம். கருத்தியல் ரீதியாக அவர் முழங்குகிற பொழுது எதை பற்றி பேசுகிறார்? திருக்குறள் என்கிற ஒரு ஒப்பற்ற இலக்கியத்தை மொழிபெயர்த்த ஜி யு போப் என்கிற பாதிரியாரை அவர் குறிவைக்கிறார். அவருக்கு பிரச்சனை ஜி யு போப் ஒரு பாதிரி என்பதுதான். அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் என்பது கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை மவுண்ட் பேட்டன் பிரபு திருக்குறளை மொழிபெயர்த்திருந்தால் அவரிடத்திலிருந்து இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்காது. ஒரு ராபர்ட் கிளைவோ அல்லது ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மேலை நாட்டுக்காரன் மொழிபெயர்த்திருந்தால் கூட அவரிடத்திலிருந்து இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்காது. இவருக்கு எது பிரச்சனை என்றால், ஜி யு போப் அவர்கள் ஒரு பாதிரியார். அப்ப பாதிரியார் மொழிபெயர்த்தால் திருக்குறளில் இருந்து ஆன்மீக கருத்துக்களை அப்புறப்படுத்தி இருப்பார் என்பது அவருடைய எண்ணம்.
அவருடைய யூகம். அதற்கு என்ன காரணம் என்றால், ஆர் என் ரவி அவர்கள் திருக்குறளை படிக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. அப்படியானால் டஜன் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள்கள் இன்றைக்கும் அவருடைய வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறது. திருக்குறள் தூங்காது, இவர் தலைக்கு தலையணையாக வைத்துக் கொண்டு தூங்கி கொண்டிருக்கலாம். திருக்குறள் அவர் நினைப்பது போல அது ஒரு உயிரற்ற நூல் அல்ல. அது உயிரோடும் உணர்வோடும் கடந்த 2000 ஆண்டுகளாக மக்கள் மனங்களிலே புழங்கி கொண்டிருப்பது. இப்ப ஆர் என் ரவி அவர்கள் திருக்குறளை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியையும் சேர்த்தே அவர் அவமானப்படுத்துகிறார். ஏனென்றால் நரேந்திர மோடி போகிற இடமெல்லாம் திருக்குறளை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருடைய நாவில் தமிழ் சரியாக அமையாவிட்டாலும் அவர் அவருடைய மொழியில் ஒரு கொஞ்சு தமிழில் ஒரு பிஞ்சு தமிழில் அவர் திருக்குறளை பேசி வருகிறார். அப்போ ஆர் என் ரவி அவர்கள் சொல்லுவது போல திருக்குறள் ஒரு உயிரற்ற பிணமாக கிடக்குமானால் பாரத பிரதமர் அதை சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? நிச்சயமாக ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்த அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை தேசத்தினுடைய மகாத்மா காந்தி அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள், அதை பயன்படுத்தி போச்சிருக்கிறார்கள். காந்தி அவர்கள் திருக்குறளை கேட்டு வாங்கியே படித்தார் என்பதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம். காந்தி மட்டுமல்ல, நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். 1886 ஜியு போப் திருக்குறளை மொழிபெயர்க்கிறார். அதற்கு முன்னால் இன்றைக்கு அயோத்திதாசர் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த அயோத்திதாசருடைய தாத்தா கந்தையா பிள்ளை, அவர் எல்லிசி என்கிற ஒரு கலெக்டருக்கு அவர் சமையல்காரராக வேலை பார்த்தார். இது வரலாறு, இதை பதிவு செய்ய வேண்டும். அந்த கந்தையா பிள்ளை என்பவர் எல்லிஸ் அவர்களுடைய சமையற்கார். ஒரு நாள் எல்லிஸ் தற்செயலாக சமையலறைக்குள் போகிற பொழுது கந்தையா பிள்ளை பனை ஓலை சுவடிகளை வைத்து எரித்து கொண்டிருக்கிறார். என்ன, நீங்க விறகுக்கு பதில் பனை ஓலை சுவடிகளை எரிக்கிறீர்களே, அது என்ன, இது கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்றபோது அவர் சொல்கிறார், ஐயா இதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், சங்க காலத்திற்கு முந்திய இலக்கியங்கள், இவைகளையெல்லாம் எரிக்க வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய மேல்குடி மக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், எனவே நாங்கள் இதை தீயிட்டு எரித்து கொண்டிருக்கிறோம் என்றபோது அந்த எஞ்சிய ஓலைச்சுவடிகளை எடுத்து வாருங்கள் என்று கந்தையா பிள்ளையிடம் எல்லிஸ் அவர்கள் சொல்ல, எல்லிஸ் அவர்கள் கொண்டு போய் எஞ்சி இருந்த அந்த பனை ஓலைச்சுவடிகளை எல்லாம் எல்லிஸ் அவர்களிடம் கொடுக்கிறார், கலெக்டர் எல்லிஸ் அவர்களிடம். அதை அவர் வாங்கி பார்த்த பொழுது அந்த எல்லிஸ் அவர்கள் கையில் கிடைத்த பனை ஓலைச்சுவடிகளில் ஒன்றுதான் திருக்குறள், அதில் ஒன்றுதான் திருவாசகம், அதில் ஒன்றுதான் நாலடியார். இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் அப்படி கந்தையா பிள்ளையிடமிருந்து எல்லிஸ் என்கிற கலெக்டரிடம் போய் அங்கிருந்து ஜியு போப் அவர்களுடைய கைக்கு அது வருகிறது. ஜியு போப் அவர்கள் அவர் திருக்குறளை அவர் மொழிபெயர்த்தார். திருக்குறளை அவர் மொழிபெயர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், திருக்குறளினுடைய வாழ்வியல் தத்துவங்கள். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், ஜியு போப் என்கிற ஜார்ஜ் உக்லே போப் அவர்கள் மேலை நாட்டிலே கனடாவிலே பிறந்தவர். கனடாவிலே பிறந்த ஜியு போப் அவர்கள் தன்னுடைய 13வது வயதிலேயே ஆண்டவருடைய ஊழியத்திற்கான அழைப்பை பெற்று 14வது வயதில் அவர் இந்தியாவிற்கு வந்து விடுகிறார். அவரை ஒரு மிஷினரி சங்கம் தான் அனுப்பினது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. அவர் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காகத்தான் இந்தியாவிற்கு வந்தார், அதற்காகத்தான் அவரை இந்தியாவிற்கு அனுப்பினார்கள். ஆனால் ஜியு போப் அவர்கள் கனடாவிலிருந்து புறப்பட்டு அவர் இந்தியாவிற்கு வருகிற வழியிலேயே அங்கிருந்தே அவர் தமிழை கற்றுக்கொள்கிறார். ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மட்டுமல்ல, தமிழ் தெரியும், லத்தீன் தெரியும், ஹீப்ரூ தெரியும், கிரேக்கம் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், இன்னும் சொல்ல போனால் திராவிட மொழிகள் 5 அவருக்கு தெரியும். இத்தனை புலமையை அவர் பெற்றார். அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரத்திற்கு வருகிறார். சாயர்புரத்திலே அவருக்கு 2 பெரிய தமிழ் வல்லுநர்கள் அவருக்கு கிடைக்கிறார்கள், ஆரியங்காவு பிள்ளை, ராமானுஜ கவிராயர் என்பவரிடத்திலிருந்துதான் தமிழ் இலக்கணங்களை அவர் முறையாக படிக்கிறார். நான் கேட்கிறேன், ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்திலே கவர்னராக இருக்கிறாரே, தமிழ் கற்றுக்கொள்வதற்கு அவர் முயற்சித்தாரா? தமிழில் வணக்கம் சொல்லியிருக்கிறார். வணக்கம் என்பதுதான் எல்லோரும் சொல்கிறார்களே, வணக்கம் மட்டுமே போதுமானதா? இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மகிழ்ச்சி, நான் என்ன சொல்கிறேன், அத்தோடு ஜியு போப் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஜியு போப் 11 கீழ்கணக்கு புத்தகங்களை எல்லாம் தேடுகிறார்.
அவர் தேடி அதிலே கிடைத்த புத்தகங்களை எல்லாம் தொகுக்கிறார். தொகுத்து அவர் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் இந்த சமூகத்திற்கு அவர் அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் படித்தார், இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் புரிந்து கொள்கிறார், அதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க. அதனால் தான் அவர் ஊட்டிக்கு போகிற பொழுது அங்கிருக்கிற ஐரோப்பிய மாணவர்களுக்கு எல்லாம் தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். சாயர்புரத்திலே பள்ளிக்கூடத்தை உருவாக்குகிறார். தமிழ் அவர் கற்றார், கற்றுக் கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் புத்தகங்களை மொழிபெயர்க்கிற பொழுது இப்ப ஆர் என் ரவி அவர்கள் சொல்கிறார், என்ன சொல்கிறார், திருக்குறளிலிருந்து ஆன்மாவை எடுத்து விட்டார், ஆன்மீகத்தை எடுத்து விட்டார். அவருக்கு ஒரு விஷயம் தெரியுமா, திருக்குறள் என்பது ஆன்மீக நூல் அல்ல, அது நீதி நூல். அது 18 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய 18 நூல்களில் அதுவும் ஒன்று. அதை அவர் மொழிபெயர்க்கிற பொழுது முதல் திருக்குறளாக அவர்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிற திருக்குறளை அவர்தான் முதன்மைப்படுத்துகிறார். இப்ப ஆர் என் ரவிக்கு எது சிக்கல் என்றால், பகவன் என்று சொல்லிவிட்டாரே அது என்ன, ஒருவேளை பகவான் என்று சொல்லியிருந்தால் எங்கள் பரமசிவன் தான் என்று அவர் இது பண்ணியிருக்க வேண்டும். இப்ப இந்த சங் பரிவார்களுக்கு, இந்துத்துவ சங்கிகளுக்கு என்ன சிக்கல் என்றால், கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, முதியோர்கள் பயன்படுத்திய தாழிகள் பானைகள் கிடைக்கிறது, நாணயங்கள் கிடைக்கிறது, உலோகங்கள் கிடைக்கிறது, மண்டை ஓடுகள் கிடைக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சிவலிங்கம் கிடைக்கவில்லை, ஒரு சூலாயுதமோ வேலாயுதமோ கிடைக்கவில்லை. தோண்டிக்கொண்டே இருக்கிறார், சிவலிங்கம் கிடைக்கும் என்றுதான் தோண்டுகிறார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. இனி இவர்களாக ஏற்கனவே புதைத்து வைத்துக் கொண்டு தேடி எடுத்து, பாபர் மசூதியிலிருந்து சிவபெருமான் பிறந்தார், சாந்தோம் தேவாலயத்திற்குள்ளே சிவபெருமான் சிவலிங்கம் இருக்கிறது என்றெல்லாம் கதை புனைவது போல இவர்கள் புனைந்தால் தான் உண்டு. ஆர் என் ரவிக்கு அதுதான் சிக்கல். ஒருவேளை திருக்குறளில் ஆதி பகவான் பரமசிவன் முதற்றே உலகு என்று எழுதியிருந்தால் ஆர் என் ரவி ஜி யு போப்பை தலையில் வைத்து கொண்டாடி இருப்பார். நான் கேட்கிறேன், பகவன் என்ற சொல்லுக்கு பகுத்தவன், வகுத்தவன், பகுத்து அறிந்தவன், பகுத்து அறிபவன் என்று பொருள். பகவன் என்றால் என்னால், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை பகுத்தவர், இந்த உலகத்தை வகுத்தவர் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது. திருக்குறளினுடைய பெருமை எதுவென்பதை முதலில் நீங்களும் நானும் ஆர் என் ரவியும் உணர வேண்டும். திருக்குறள் என்பது மதங்களை கடந்த ஒரு மனித நேய நூல், அவ்வளவுதான். அது ஒரு நீதி நூல், அது ஒரு அறநூல். அங்கு நீங்கள் ஆன்மீகத்தை தேடலாம், ஆனால் இந்துத்துவாவை அங்கு தேட இயலாது. நிச்சயமாக திருவள்ளுவர் இந்து அல்ல, திருவள்ளுவர் அடிப்படையில் ஒரு சமண சமயத்தை சார்ந்த துறவி என்பதைத்தான் இன்று வரை தமிழ் வல்லுநர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான பேர் தமிழ் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள், பொழிப்புரை எழுதியிருக்கிறார்கள். மணக்குடவரிலிருந்து, பரிமேலழகரிலிருந்து, திருவிக்காவிலிருந்து இன்றைய கலைஞர் அவர்கள் வரை, சாலமன் பாப்பையா அவர்கள் வரை பல பேர் திருக்குறளுக்கு மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார். என்னிடத்திலே 150 அதிகமான திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னிடம் இருக்கிறது. அவர் ஒரு டஜன் தானே இருக்கிறது என்கிறார். என்னுடைய நூல் நிலையத்திற்கு ஒரு முறை வருகை தாருங்கள். திருக்குறளுக்கு என்றே நான் ஒரு தனி ரேக் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு குறளையும் நான் படித்து சுவைத்து அறிந்து அதை என்னுடைய நற்செய்திகளிலே இடையிடையே அவைகளை பயன்படுத்தி வருகிறேன். திருக்குறள் ஒரு சமயத்தவன் தூக்கி பிடிக்க இயலாத ஒரு நூல். நிச்சயமா திருக்குறளை இந்துவோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ சமண மதத்தவனோ வைணவ மதத்தவனோ பௌத்தனோ இது எங்கள் நூல் என்று உரிமை கொண்டாட முடியாத அளவிற்கு அது பொதுமறை. அதனால்தான் திருக்குறளுக்கு உலக பொதுமறை என்று பெயர் இருக்கிறது. அது மதங்களை கடந்த நூல். வானம் எப்படி பொதுவாக இருக்கிறதோ, பூமி எப்படி பொதுவாக இருக்கிறதோ, வீசும் காற்றும் ஒளிரும் வெளிச்சமும் எப்படி இந்த உலகத்திற்கு பொதுவாக இருக்கிறதோ, அப்படி ஒரு பொதுவான கருத்துக்களை ஒரு பொதுவெளி சமூகத்திற்கு வீசி செல்லுகிற, வெளிச்சம் தருகிற ஒரு நூல் தான் திருக்குறள். திருக்குறள் என்பது பொதுவாக இருப்பதினால், பொதுமறையாக இருப்பதினால் எல்லோரும் வாங்குகிறார்கள், படிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எல்லோரும் பொதுவானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள் திருவள்ளுவருக்கு எதிராக, திருக்குறளுக்கு எதுவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த திருக்குறளை அடியோடு அழிப்பதற்கும், திருக்குறளை இல்லாமல் போக பண்ணுவதற்கும் பல்வேறு காலகட்டங்களில் பல பேர் முயற்சித்தார்கள். அவைகளையெல்லாம் கடந்துதான் திருக்குறள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜி யு போப் அவர்கள் திருக்குறளை மட்டும் மொழிபெயர்க்கவில்லை,
திருவாசகத்தையும் அந்த ஜி யு போப் அவர்கள் தான் மொழிபெயர்த்தார். புறநானூறு, திருவருட்பயன், நாலடியார், திருவாசகம், நன்மணிக்கடிகை, தனி பாசுரத்தொகை, இதையெல்லாம் இதே ஜி யு போப் அவர்கள் தான் மொழிபெயர்த்தார். ஜி யு போப் அவர்கள் திருவாசகத்தை படிக்கிறார். படித்து பார்த்து விட்டு கிட்டத்தட்ட 658 பாடல்கள் திருவாசகத்தில். அந்த பாடல்களை எல்லாம் உள்ளூர படித்து ஊன் உருகி நெஞ்சுருகி நெக்குருகி அவர் தன்னுடைய மேலை நாட்டு பிஷப்புக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். எழுதுகிற பொழுது அவர் எழுதுகிறார், இந்தியாவில் தமிழகத்தில் தமிழ் இலக்கியத்தின் மிக தொன்மையான ஒரு பக்தி இலக்கியத்தை நான் படித்தேன். அந்த இலக்கியத்தை படித்த பொழுது என் மனம் உருகிவிட்டது. நான் உள்ளபடியே அதை உணர்வடைந்தேன். அந்த இலக்கியத்தை மேலை நாட்டவர்களாகிய நம்மவர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே திருவாசகத்தை நான் மொழிபெயர்க்க வேண்டும், அதற்கு யாரையாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்கிற பொழுது அந்த பிஷப் சொல்கிறார், அந்த பணியை நீங்களே செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஜி யு போப் அவர்களுக்கு 76 வயது. அவர் சொல்கிறார், நான் இந்த பணியை எப்படி தொடர்வது, எனக்கு ஆயுள் அதுவரை இருக்குமா, ஆயுள் நீடிக்குமா, என்னுடைய உடல் ஒத்துழைக்குமா என்று கேட்ட பொழுது அந்த பிஷப் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக திருவாசகத்தை நீங்கள் மொழிபெயர்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார், நீங்கள் அதை மொழிபெயருங்கள் என்று சொல்கிறார். அப்ப ஜி யு போப் அவர்கள் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். இன்றைக்கு கோவில்களிலே திருவாசகம் பாடப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ஜி யு போப் அவர்கள். அதை ஆர் என் ரவி ஒத்துக்கொள்வாரா? பக்தி இலக்கியத்தில் அப்ப ஜி யு போப்பு தான் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார், எனவே திருவாசகத்தில் உயிர் இல்லை, அது செத்த ஆன்மாவாக கிடக்கிறது, பிணமாக கிடக்கிறார் என்று இவர் சொல்ல முடியுமா? அப்படியானால் இது ஒரு அர்த்தமற்ற பேச்சு. ஆர் என் ரவியை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா? திருக்குறளுக்கும் உங்களுக்குமான புரிதல் என்ன? திருக்குறளின் மொழிபெயர்ப்புகளில் எத்தனை மொழிபெயர்ப்புகளை நீங்கள் படித்திருக்கிறீர்கள்? இதுவரை திருக்குறளை மொழிபெயர்த்த எந்த அறிஞர்களும் ஜி யு போப் அவர்களை கொண்டாடி இருக்கிறார்களே தவிர குறை சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் பக்தி மேடைகளிலே பேசக்கூடிய பக்தி இலக்கிய சொற்பொழிவாளர்கள் கூட திருவாசகத்தை பேசுகிற பொழுது, திருக்குறளை பேசுகிற பொழுது, நாலடியாரை பேசுகிற பொழுது, இன்னும் திருவருட்பயனை பற்றி பேசுகிற பொழுது, நான்மணிக்கடிகைகளை பேசுகிற பொழுது ஜி யு போப்பை கொண்டாடுகிறார்கள். இந்த இலக்கியங்கள் எல்லாம் இன்று வரை நம்மோடு நிலைத்திருப்பதற்கு ஜி யு போப் அவர்கள் தான் காரணம். அந்த மிஷினரியின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்று பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர்களை எனக்கு தெரியும். அப்ப தமிழ்நாட்டில் ஆர் என் ரவி ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கு கிறிஸ்தவர்களை கொச்சைப்படுத்த முயற்சிக்கிறார். இது யாருடைய குரல்? உள்ளபடியே இது ஆளுநரின் குரல் அல்ல, இது இந்துத்துவாவின் குரல், இது ஹெச் ராஜாவினுடைய குரல், இது அர்ஜுன் சம்பத்தினுடைய குரல், இது பிரிவினைவாதத்தினுடைய குரல், இது மத கலவரத்தின் குரல், இது ஒரு கவர்னருடைய வாயிலிருந்து ஒலித்திருக்க கூடாது என்பதுதான் நம்முடைய ஆழமான கருத்து. கவர்னர் ஒரு திருக்குறள் ஒரு திருவள்ளுவர் சிலை திறப்புக்கு போகிறார் என்றால் திருவள்ளுவருடைய பெருமைகள் பேசுவதற்கே பல மணி நேரம் தேவைப்படும், பேசியிருக்கலாம். ஜி யு போப் அவர்கள் திருக்குறளின் ஆன்மாவை கெடுத்து விட்டார் என்றால் திருக்குறளின் ஆன்மா எது? அந்த திருக்குறள் ஒவ்வொரு திருக்குறளிலும் ஆன்மா இருக்கிறது. இவர் எந்த ஆன்மாவை பேசுகிறார்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை என்று திருக்குறளில் ஒரு குரல் வருகிறது, அதனுடைய ஆன்மா அன்பு. கற்றதனால் ஆயவையன் என் கொல் அலறிவான் என்றால் கல்வியினுடைய சிறப்பு பற்றி பேசுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று பாடுகிறார், ஒழுக்கம் பற்றி பேசுகிறார் இல்லையா? அப்படியானால் ஒவ்வொரு குரலும் மனிதனுக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறது, அன்பை சொல்லித் தருகிறது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறள் இந்த சமூகத்தின் ஜாதி மத வர்ண பேதத்திற்கு சவுக்கடி கொடுக்கிறது. அதுதான் ஆர் என் ரவிக்கு பிரச்சனை. அங்கே அவர்களுடைய வர்ணாசிர தர்மத்தை திருவள்ளுவர் சம்மட்டியால் அடித்து சுக்குநூறாக்கி விடுகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் அங்கே வர்ண பேதம் இல்லை, நால் வர்ணம் அங்கு உடைந்து போகிறது. நான் இன்னும் ஒரு செய்தி சொல்லட்டுமா? இந்து மக்கள் தூக்கி பிடிக்கிற, இந்துத்துவாக்கள் தூக்கி பிடிக்கிற பகவத்கீதையை விட திருக்குறள் அதிகமாக தமிழ்நாட்டில் விற்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் தெரியும்? ஆனால் திருக்குறள் ஏறத்தாழ 90% பேருக்கு இந்த தமிழ்நாட்டிலே தெரியும். தமிழ்நாட்டினுடைய பாடல் நூல்கள் வழியாக மட்டுமல்ல, பேருந்துகளிலே, கலைஞர் ஆட்சியில் தான் பேருந்திலே திருக்குறளை எழுத தொடங்கினார்கள். பொதுவெளிகளிலே திருக்குறள்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நான் தடிக்காரன் கோணத்தில்
நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வீட்டின் சுவர்களிலே நான் திருக்குறளையும் நீதிமொழிகளின் வேத வசனங்களையும் ஒப்பாய்வு செய்து நான் எழுதி போட்டிருக்கிறேன். அப்ப திருக்குறள் என்பது எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு நூலாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் திருக்குறளை கொண்டாடுகிறார்கள், திருக்குறளையும் திருக்குறானையும் அவர்கள் ஒப்பாய்வு செய்கிறார்கள். திருவள்ளுவர் ஒரு இஸ்லாமியராக வாழ்ந்திருக்க கூடும் என்ற கருத்தியல் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். திருவள்ளுவர் கிறிஸ்தவர் தான், இன்னும் ஒருபடி மேலே போய் திருவள்ளுவர் ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர் என்றெல்லாம் உரிமை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்துக்களுக்கு மட்டும் திருவள்ளுவர் சொந்தம், இந்துக்களே திருவள்ளுவரை கொண்டாட வேண்டும், திருவள்ளுவர் ஒரு இந்து, இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் ஒரு இந்துத்துவா இந்து என்றெல்லாம் மதவாத சக்திகள் பேசிக் கொண்டிருக்கிறது. வேணுகோபால் சர்மா என்பவர் திருவள்ளுவருடைய படத்தை வரைகிறார். அவர் வரைந்த படத்தில் திருவள்ளுவர் தும்பை பூ போல வெள்ளை ஆடை உடுத்தி திருவள்ளுவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய நெற்றியில் விபூதியோ கழுத்தில் முத்திராட்சி மாலையோ இல்லை. மத அடையாளங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வெள்ளை ஆடை உடுத்தியவராக அவர் அமர்ந்திருக்கிறார். ஆனால் காலப்போக்கில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், கடந்த வருடம் 2021 வருடத்தில் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் போய் திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை பூசுகிறார். இவர்கள் எல்லாவற்றிலும் காவி சாயத்தை பூசி பூசி பிறகு திருவள்ளுவருக்கும் பூசினார்கள். அப்ப என்ன சொன்னார்கள், திருவள்ளுவர் காவி அடைதான் உடுத்தி இருந்தார் என்று சொன்னார். நான் அப்போதுதான் சொன்னேன், முதலாம் நூற்றாண்டிலே சாயப்பட்டறைகள் இருந்ததா, நூலாடை நெய்து கொள்ளுகிற வழக்கம் அன்றைக்கு இருந்ததா, பிளாட்டினம் இருந்ததா? அன்றைக்கு ஆடைகளை நெய்தார்கள், ஆடைகளை உடுத்தினார்கள், அதுல ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்றைக்கு ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர், பச்சை கலர் என்ற ஜிங் ஜாங் கலர்ல கலர் கலராக உடுத்திக் கொள்கிற வழக்கம் எல்லாம் இல்லை. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் நெற்றியிலே விபூதி அணிந்திருந்தார், சந்தன குங்குமம் போட்டிருந்தார், அவர் கழுத்திலே உத்திராட்சி மாலை அணிந்தார், கமண்டலம் வைத்திருந்தார், எழுத்து அணி வைத்திருந்தார். இருந்துட்டு போகட்டுமே, இதெல்லாம் இருந்ததற்காக இந்து என்றவர் இருந்தார் என்றால் முதலாம் நூற்றாண்டில் இந்து என்ற சொல்லே இல்லையே. இந்து என்ற வார்த்தை எப்போது வந்தது? அது வந்து நம்முடைய பாரசீகர்கள் இந்த நாட்டிற்கு கொடுத்த பெயர் அல்லவா? அதைத்தானே ஜவஹர்லால் நெஹ்ரு பதிவு செய்திருக்கிறார், அதைத்தானே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். சிக்கல் என்னவென்றால், ஆர் என் ரவி அவர்கள் யாரோ எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டை, ஒரு உரையை அவர் படித்து விட்டு போயிருக்கிறார் என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. இன்னும் ஒரு செய்தி கூடுதலாக சொல்வதானால், ஆர் என் ரவிக்கும் திருக்குறளுக்கும் எவ்வித புரிதலும் இல்லை என்பதை அவருடைய அந்த மேடை பேச்சு வெளிப்படுத்தி இருக்கிறது. இவர் சொல்கிறார், அவர் கையில் வேத புத்தகத்தோடு வந்தார், கையிலே சிலுவைகளோடு வந்தார். அப்படியானால் அவர் ஊர் ஊராக சிலுவையை நாட்டி விட்டு போயிருக்கலாமே. ஏன் தமிழ் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார், பெங்களூர்ல உருவாக்கின பள்ளிக்கூடம், அங்குதான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். அப்ப இவர் உருவாக்கின பள்ளிக்கூடங்கள், இவர் உருவாக்கின தமிழ் கல்வி கூடங்கள், ஆங்கிலத்தை அவர் நேசித்ததை விட, தன்னுடைய தாய்மொழியை அவர் நேசித்ததை விட தமிழை அவர் அதிகமாக நேசித்ததினால்தான் தன்னுடைய கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அவருடைய கல்லறையில் அந்த வாசகம் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், ஆர் என் ரவியை விட, இன்றைக்கு இந்துத்துவா பேசுகிற ஏனைய அரசியல்வாதிகளை விட, ஜியு போப் அவர்கள் ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தமிழுக்கு பல்லாயிரம் சேவைகளை அவர் செய்திருக்கிறார். எனவே ஜியு போப் அவர்களை ஒரு மதத்தின் பெயரால், அவர் செய்ய வந்த தொண்டின் பெயரால் அவரை குறைபடுத்துவதையும் அவரை ஏளனப்படுத்துவதையும், நானும் நான் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ ஜனநாயக பேரவையும் வன்மையாக கண்டிக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆளுநரின் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் குவிந்து கொண்டே வருகிறது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு ட்விட்டர் பதிவை நான் வாசிக்கிறேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சனாதனத்தை தோலுரித்த வள்ளுவர் பற்றியும், 40 ஆண்டுகள் தமிழ் தொண்டாற்றிய ஜியு போ பற்றியும் பாடம் எடுக்கும் ஆளுநரே, கடவுள் வாழ்த்தே இல்லாமல் இந்திய அரசியல் சாசனம் ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை படித்து பாருங்கள். ஆன்மீகத்தின் பெயரால் வெறுப்பை விதைப்பவர்களை வள்ளுவர் மனிதனாகவே மதிப்பதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மிக சரியாக நண்பர் சு வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதையும் தாண்டி அவர் பெரிய மிகப்பெரிய ஒரு வாசிப்பாளர். மிக சரியாக சொல்லியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கடவுள் வாழ்த்தில் துவங்கவில்லை. ஒருவேளை துவங்கி இருந்தால் அது இன்றைக்கு அது இந்துத்துவா பாடலாக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சித்திருப்பார்கள். பல நெடுமாறன் அவர்கள் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், சங்க நூல்களிலும் அதையொட்டி எழுந்த திருக்குறளிலும் சமயம் என்ற சொல்லாட்சியோ
மோட்சம் இந்த ஆன்மீக தத்துவத்தையோ குறிக்கும் எத்தகைய சொல்லோ அறவே இடம்பெறவில்லை. திருக்குறளுக்கு வைத்தீக அடையாளத்தை சூட்டுவதற்கே ஆளுநர் முயற்சித்துள்ளார். தமிழ் இலக்கியம், தமிழர் பண்பாடு ஆகியவற்றை குறித்து தனது அறியாமையை வெளிப்படுத்துவதை விட பேசாமல் இருப்பது நல்லது என்பதை ஆளுநர் உணர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மிக சரியாக சொல்லியிருக்கிறார். பேசுவதோ, வம்பிழுப்பதோ, சண்டைகள் பண்ணுவதோ ஆளுநர்களுடைய வேலை அல்ல. ஆளுநர்கள் ஆய்ந்தறிந்து அமைதியாக தங்களுடைய கருத்துக்களை அரசாங்கத்துக்கு சொல்வார்கள். பொதுவாக ஆளுநர்கள் மீடியாக்களையே சந்திப்பதில்லை. ஆளுநர் என்கிற பொறுப்பு இருக்கிறதே, அது மிக உயர்ந்த பொறுப்பு. அது அந்த ஆளுநர் என்கிற பொறுப்பை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இவர்கள் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கவலை. திமுகவை சேர்ந்த மாநில அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கண்டனத்தை கொடுத்திருக்கிறாங்க. மதத்திற்கும் சாதிக்கும் முற்றிலும் எதிரானதும் உண்மையானதுமான ஆன்மீகத்தை பற்றி திருக்குறள் விவரிக்கிறது. ஜி யு போப் தமிழ் இலக்கியத்திற்கு அளித்திருக்கும் பங்களிப்பு அளப்பரியது. ஆளுநர் ரவியின் பேச்சு தான் விரும்பும் மத உணர்வை திருக்குறள் பிரதிபலிக்கவில்லை என்ற விரக்தியின் வெளிப்பாடே ஆகும். வர்ணாசிரமக்காரர்களின் இத்தகைய கருத்துகள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் எதிராக விடுக்கப்பட்டிருக்கும் சவால் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள், நான் சார்ந்திருக்கிற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் மிக முனைப்பானவர், அறிவுபூர்வமானவர், ஆற்றல் மிக்கவர், நல்ல ஒரு வழக்கறிஞர், ஆய்ந்தறிந்த சிந்தனையாளர். மிக சரியாக சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், இதுவரைக்கும் நாம் உரையாடிய அந்த கருத்துக்களுடைய ஒட்டுமொத்த குவியலாகத்தான் அவருடைய அறிக்கை இருக்கிறது. திருக்குறளோ திருவள்ளுவரோ ஒருபோதும் எந்த மதத்தையும் தூக்கி பிடிக்கவில்லை. ஆர் என் ரவி அவர்கள் திருக்குறளை படிக்கவில்லை. திருக்குறளின் எந்த பொழிப்புரையும் அவர் படிக்கவில்லை. படித்திருந்தால் அவர் அப்படி பேசுவதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஒரு மூல உரையை, ஒரு உயர்ந்த இலக்கியத்தின் மூல உரையை ஒருவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்றால் அவர் எவ்வளவு குறைந்த மதிவுள்ளவர் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருவரை அப்படி பேசுவதிலே எனக்கு ஆழ்ந்த வருத்தமும் கவலையும் இருக்கிறது. அப்படி ஒரு சூழலில் ஆளுநர் அவர்கள் நம்மை தள்ளி இருக்க கூடாது என்றுதான் எனக்கு எண்ண தோன்றுகிறது. எனவே ஜி யு போப் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அவருக்கு சென்னையிலே சிலை இருக்கிறது. ஜி யு போப் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். ஒருவேளை பாரதிய ஜனதா ஆட்சி தமிழகத்திலே வந்தால் இவர்கள் முதலில் ஜி யு போப்பினுடைய சிலையைத்தான் உடைப்பார்கள். ஜி யு போப்பினுடைய பெயரை அழிப்பார்கள். கால்வெல்லுடைய பெயரை ஒழிப்பார்கள். அவர்களுக்கு பிரச்சனை மதத்தின் பெயரால் தான் வருகிறது. அவர் கிறிஸ்தவர் என்பதுதான் இவர்களுக்கு சிக்கல். இந்த சிக்கல் உள்ளவர்களால் தான் இவ்வளவு பிரச்சனைகளே நமக்கு ஏற்படுகிறது என்பதுதான் ஆர் என் ரவி அவர்களுடைய உரையிலே நமக்கு வெளிப்படுகிறது. ஒரு முறை அவர் சனாதனத்தை குறித்து பேசிய போது விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடுமையான ஒரு எதிர் விமர்சனத்தை வைத்தார். ஆளுநர் ஆர் என் ரவி RSS ரவியாக செயல்படுகிறார். சனாதனம் பற்றி பேசிய அவர் ஆளுநர் பொறுப்பில் இருந்து விலகி RSS அமைப்பிற்கு தொண்டாற்ற போக வேண்டும் என்று காட்டமாக ஒரு பதிலுரை அவர் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இது சம்பந்தமாகவே அவர் பேசி கொண்டிருப்பதும் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருப்பதும் இது வழக்கமான ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இறுதியாக திரு மேதகு ஆளுநர் அவர்களுக்கும் அவருடைய கருத்துக்கும் நீங்கள் கூற வரும் இறுதி கருத்து என்ன? அதுதான், அவர் எல்லோருக்கும் பொதுவானவராக இருந்தால் அவர் ஆளுநராக தொடரலாம். ஆர் என் ரவி அவர்கள் எல்லா மதத்தின் கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பன்முகத்தன்மை உள்ள இந்தியாவில், சாதி மத வேறுபாடுகளற்ற இந்தியாவில் தன்னை ஒரு பொது நிலையினராக நிலைநிறுத்தி கொள்வதானால் ஆளுநர் இருக்கை அவருக்கு பொருத்தமானதாக இருக்கும். அல்லது நம்முடைய மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னது போல, ஆளுநர் என்கிற பொறுப்பிலிருந்து விருப்ப விடுப்பு எடுத்துக்கொண்டு அவர் RSS-னுடைய தொண்டராக போவதுதான் சரியாக இருக்கும். திருக்குறளை அவமானப்படுத்துவது, ஜி யு போப் அவர்களை அவமானப்படுத்துவது, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை, பழங்குடி மக்களை, இன்னும் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுடைய மனங்கள் புண்படுகிற அளவிற்கு ஒருவர் பேசுவாரானால், அப்படி பேசுவார் ஆளுநராக இருப்பாரானால், அது உள்ளபடியே இந்த நாட்டிற்கும் நம்முடைய வீட்டிற்கும் கேடு என்பதைத்தான் ஆர் என் ரவி அவர்களுடைய பேச்சு நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே ஆர் என் ரவி அவர்களுடைய பேச்சு நம்முடைய கண்டனத்திற்கும் நம்முடைய எதிர்ப்புக்கும் உரியது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருவள்ளுவருக்கு
உருவத்தை நாம் தான் கொடுத்திருக்கிறோம். திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் என்ற பெயரையும் நாம் தான் கொடுத்திருக்கிறோம். அவர் எப்படி இருப்பார் என்பதை நம்மில் யாரும் கண்டதில்லை. அவருடைய கருத்துகள் எல்லா மதத்தவருக்கும் உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பொதுவானது. நல்ல நீதி நூல், நன்னறி நூல். ஆகவேதான் உலக அளவில் பரிசுத்த வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக விற்பனையாகும் முதன்மை நூல்களில் இரண்டாவது இடத்தில் இருப்பது திருக்குறள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்குறளை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானாலும் தமிழகத்தில் பிறந்த நமக்கே ஒரு தெளிவுரை தேவைப்படுகிறது. இப்படி இருக்க அயல் நாட்டிலிருந்து இங்கு வந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பதை பாராட்ட வேண்டுமே ஒழிய விமர்சிக்க கூடாது என்பது நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. திருக்குறளை உலகம் அறிய செய்தவர் ஜியு போப். அவருடைய தமிழ் பணியை கொச்சைப்படுத்துவது நாகரீகம் அல்ல. நம்முடைய அரங்கில் கலந்து கொண்டு பல விளக்கங்களையும் தகவல்களையும் சேர்த்து தந்த டாக்டர் சுரேஷ்காணி அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியினை இறுதி செய்கிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.